எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாம்பே கண்ணன் தான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். நான் ஒரு 1986 ஒரு நாடகம் எழுதினேன். கிராண்ட் ரிஹர்சல் அப்படிங்கிற பேரில் எங்கள் பேங்க்கு ட்ராமா காம்படிஷனுக்காக எழுதின ட்ராமா. அந்த ட்ராமா அன்னி காலத்தில் எனக்கு நிறையா விருதுகள்லாம் பெற்று தந்தது. ஒரு கான்டெம்பரரி கதை ப்ளஸ் நடிகர்களுக்கெல்லாம் டைரக்ஷன் இப்படிலாம் சொல்லி ஸ்கிரிப்ட் இதுக்கெல்லாம் அவார்டு கிடச்சிது. இப்போ அந்த நாடகத்தை நான் வந்து ஒலி வடிவத்தில் கொண்டு வந்திருக்கேன். அதை கேட்டுட்டு சிவகங்கையிலிருந்து என்னுடைய ரசிகர் ஒருவர் அந்த நாடகம் வந்து தான் ரொம்ப ரசித்ததாகவும் அந்த நாடகத்தில் சொல்லப்பட்ட கருத்து வந்து இன்னைக்கு தேதியில் ரொம்ப கான்டெம்பரரியாக இருக்குது சார், அதனால் நான் வந்து இதை இந்த கால இளைஞர்கள் சில பேருக்கு அதை நான் பரிசாக கொடுக்க விருப்பப்படுறேன். அதுவும் குறிப்பாக கல்யாணத்துக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கிற சில இளைஞர்களுக்கு அதை நான் பரிசாக கொடுக்க விரும்புகிறேன். அதுவும் குறிப்பாக சில மணப்பெண்களுக்கும் மணமகன்களுக்கும் நான் கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி எனக்கு எழுதியிருந்தார். அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு 10 ஜிமெயில் ஐடி அனுப்புகிறேன் சார், அவங்க கூடலாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்க, எனக்கு எதானும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் உடனே 10 பேருக்கு அனுப்பிடுறேன் சார், நீங்கள் ஜிமெயில் ஐடி அனுப்புங்க, நாங்கள் கூகுள் ஷேரில் கொடுத்துட்றோம். அதுக்கு நீங்கள் கன்செஷனாக நான் வந்து சொன்னேன், ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுங்க போதும், அதோடைய விலை வந்து 175 ரூபா, பரவாயில்ல நீங்கள் 100 ரூபா கொடுங்க போதும், 10 பேருக்காக நான் அனுப்புகிறதா ஒரு 1000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் 10 பேருக்கு அதை ஷேர் பண்ணிடுறேன், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மெசேஜ் நிறைய பேரை போய் சேரும் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டாரு. அப்போ தான் எனக்கு தோணுச்சுன்னா, இது ஏன் நான் வந்து எல்லாருக்கும் இந்த ஆஃபரை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. அதாவது எப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து சில இளைஞர்களுக்கு இது வந்து ஒரு கான்டெம்பரரி தீம். ஆக்சுவலாக இது வந்து சொல்லப்போனால் ஒரு காலத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்த ஒரு விஷயம். நாடகமாக நான் கிட்டத்தட்ட 100 முறை அதை நாடகமாக நடத்தியிருக்கேன். இந்த நாடகத்தோட தீமை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக நகைச்சுவையாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து அது. அதை வந்து நீங்கள் ஒரு 10 இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு நீங்கள் பரிசளிக்க விரும்பினீங்கன்னா உங்களுக்கும் அதை வந்து ஒரு 100 ரூபா ரேட் போட்டு ஒரு ஜிமெயில் ஐடிக்கு 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி குறைந்தபட்சம் ஒரு 10 பேருக்கு அனுப்பக்கூடிய விதத்தில் நீங்கள் 10 ஜிமெயில் ஐடி எனக்கு அனுப்பினீங்கன்னா நான் எல்லாருக்கூடையும் அதை ஷேர் பண்ணிக்கலான்னு நான் பார்க்குறேன். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த நிறைய பேர் வீட்டில் நிறைய பேர் கல்யாணமாகாத இளைஞர்கள் இருக்கிறார்கள், முதிர் இளைஞர்கள் முதிர் கன்னிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தா தான், அதை கேட்டு பார்த்தா தான் அது புரியும். உங்களுக்கு யோசனை பண்ணி பாருங்கள், யாராருக்கெல்லாம் தேவை இருக்கோ என்னை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன், 9841153973 இதில் தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த 10 பேரோட ஜிமெயில் ஐடி அனுப்பினீங்கன்னா போதும், நான் அனுப்புகிறேன். எங்களோட வங்கி அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு 1000 ரூபா கெடுத்துடலாம், கொடுத்துடலாம். இந்த ஆஃபர் வந்து ஒரு குறைந்த ஒரு சில நாட்களுக்கு இருக்கும். ஓகே, தேங்க்யூ, நன்றி.